வணக்கம், இது உங்கள் தமிழ் ராக்கர்ஸ். புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ராக்கர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியா வந்துகிட்டே இருக்கும். கொரோனா கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் பரவ தொடங்கியது. ஆரம்பத்தில் சாதாரணமாக கருதப்பட்ட கொரோனா வீரியம் நாட்கள் செல்ல செல்ல அதிகரித்தது. தற்போது இரண்டாவது அலை தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா தொடங்கியது போலவே இந்த ஆண்டும் மார்ச் மாதத்தில் இரண்டாவது அலை ருத்ரதாண்டவத்தை ஆரம்பித்துள்ளது. முதல் அலையை விட இரண்டாவது அலையில் வீரியம் அதிகமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொரோனா பரவல் எப்போது கட்டுக்குள் வரும், உச்சநிலையை எப்போது அடையும், தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு புதிய வைரஸ் நோய் பரவும் என்று அதன் தாக்கம் குறித்தும் ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கணித்திருந்தது. அதன்படியே புதிய வைரஸின் தாக்கம் அதிகமாக இருந்தது. கொரோனா பரவல் ஆகஸ்ட் கடைசி வாரத்தில் இருந்து செப்டம்பர் மாதத்தில் கணிசமாக குறையும் என்று ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கூறப்பட்டிருந்தது. அதே போலவே கடந்த ஆண்டும் கொரோனா தாக்கம் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் இருந்து குறைய தொடங்கியது. இந்த ஆண்டும் கொரோனா பரவலின் தாக்கம் செப்டம்பர் மாதம் முதல் இருக்காது என்று ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. ஆவணி 29ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 9:48 அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாகம் மகர ராசிக்கு குரு வக்ர பெயர்ச்சி அடைகின்றார். அன்றிலிருந்து படிப்படியாக குறைந்து கொரோனா தாக்கம் இருக்காது. மே ஜூன் மாதத்தில் கொரோனா தாக்கம் உச்சநிலையில் இருக்கும். ஏற்கனவே நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொரோனா பரவினால் உயிர் சேதம் ஏற்படலாம். தடுப்பு ஏற்பாடுகள் மூலம் பல உயிர்கள் காப்பாற்றப்படலாம் என்று ஆற்காடு பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா பஞ்சாங்கம் ஒன்று தொற்று நோய்கள் முடிவுக்கு வந்துள்ளது. புதிய வைரசுக்கு எதிரான போரில் அனைவரும் வெற்றி பெறுவார்கள் என்றும், குரு மற்றும் கிரகங்களின் அசைவுகளால் இந்த ஆண்டில் பொருளாதாரம் மேம்படும் என்றும் கூறியுள்ளது. மேலும் இந்த ஆண்டு அதிக அளவில் மழை பொழியும், பால் உற்பத்தி, கல்வி, வேளாண்மை அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்து இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ராக்கர்ஸ்.